Ah! தலைவர் நிரந்தரம் அவ்வளோதான். ஸோ அது அந்த பாட்டில் வந்துச்சு, கத்தி சொன்னோம், கூச்சல் போட்டோம், அந்த படத்தை வந்து தியேட்டரில் அப்படி ஸ்க்ரீம் பண்ணோம். ஜெயிலரை எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன், இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியெல்லாம் இல்லை, தலைவர் என்றைக்குமே நிரந்தரம். ஒரு ஜென்ரேஷனுக்கு, ஒரு ஜென்ரேஷனில் மூணு ஜென்ரேஷனுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு நடிகர். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நீங்கள் உங்கள் அப்பாக்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதையும் பாருங்கள். நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நமக்கே தெரியாமல் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணுன்னொடனே நமக்குள்ளே ஒரு ரஜினி வந்துடுவார். அவர் யார் ஃபேனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க 2K Kids விஜய் சார் வந்துடுறாரு உள்ளே. அது மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க யாரை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்க உள்ளே வந்துடும். ஆனால் ஒரு கம்ப்ளீட் ஜென்ரேஷனுக்கு நமக்கு போஸ் கொடுக்கணும், ஸ்டைலாக நடக்கணும், பேசணுன்னாவே அது வந்து சூப்பர் ஸ்டார் தானாக வந்துடுவார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக இப்போ நான்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம யாருக்கும் தப்பு நினைக்கக்கூடாது, ஒருத்தனை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்கக்கூடாது, நம்மளை எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் அவனை திருப்பி நம்ம அடிக்கக்கூடாது, நம்ம ஜீரோக்கே போனாலும் நம்மளால் திருப்பி மேலே வந்துட முடியுன்ற இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் படம் மூலமாக கொடுத்த ஒரே நடிகர். ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கே, ஒரு ஜென்ரேஷனுக்கே இதுதான்டா கரெக்டு, இப்படி இருக்கிறது தான்டா சந்தோஷம், இதான்டா லைஃப்னு சொல்லி கொடுத்த ஒருத்தர், லைஃப் லெசன் கொடுத்த ஒருத்தர், பிளாக் ஷீப்போட நிறைய இடங்களில் கனெக்ட் ஆன ஒரு நபர். ஸோ நாங்கள் முதல்ல ஸ்டுடியோ ஆரம்பித்தது December 12. நாங்கள் முதல் டீமாக சேர்ந்து பண்ணது தலைவர் ஆந்தம் 12 அன்றைக்கி பண்ணோம். ரேடியோ ஸ்வைல் வெப் ரேடியோ ஆரம்பித்தது ஒரு December 12. அதுக்கப்புறம் இன்னொரு ரேடியோ ஆரம்பித்தது December 12. எல்லாத்துலேயும் இருப்பார் நம்மளுடைய பாபா பிளாக் ஷீப் படத்தினுடைய அந்த பூஜை போட்டது December 12. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை, நிறைய கனெக்ட் இருக்குது நமக்கும் அவருக்கும். நிறைவாக போன November 20 லைஃபினுடைய மறக்க முடியாத ஒரு நாள், தேவாதி தேவா ஷோவுக்கு தலைவரே வந்துட்டார். ஸோ அவருடைய பேரில், அவர் சொன்ன டைலாகில் ஆரம்பித்த பிளாக் ஷீப்புன்ற அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஆக சிறந்த மேடையில் அவரே பார்த்துட்டோங்கிறத விட வேறு என்ன சந்தோஷம் சார். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது என் லைஃப்பில், எனக்கும் அவருக்குமான இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, அவரை நான் இன்டர்வியூ பண்ணணும், இல்லைன்னா அவர் கூட ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக அவ்வளோதான். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இந்த சைக்கிள் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கண்டிப்பாக நடக்கும். ஷார் நீ வந்து ரஜினி சாரோட கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன் கண்டிப்பாக பண்ணுவீங்க.